பேசறோ கட்டியோ பொறி பொறி வர்றதோ எதுவுமே வராது. அதுக்கு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அது கொஞ்சம் நிறைய கிடைக்குமாங்க, நிறைய கிடைக்கும், ஆனால் நான் மறுபடியும் கையிலாக போகும்போது எடுத்துட்டு வர, இங்கே எங்கேயுமே அந்த விதை இல்லை. அது அவ்வளோ ஒரு அற்புத நோய் சார். அது எப்படி எனக்கு மாத்திரம் கிடைச்சிச்சு, ஏன் எல்லாரும் கிடைக்கல? தவம் மூலியமாக போகும்போது பஞ்சபூதங்கள் நம்மளை வந்து எடுத்து செல்லும், நல்ல வழியில் கூட்டியிருப்போம். அதை தீய எண்ணங்களோட போகும்போது தீய சக்தியை தீய வழியில் கொண்டு போகும், சரியாம்மா? அதனால் உங்களுக்கு யாருக்கு என்ன நோய் வந்தாலும் வச்சாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் சிவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் குழந்தையாக தவத்தில் மேற்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வர்றவங்க எனக்கு இது ஆகலை அது ஆகலைன்னா எனக்கு சக்தி 10,000 வராங்கன்னா எனக்கு சக்தி கம்மி, பத்தாது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்பேன், முடியலன்னு வச்சுக்கிறேன். சாகிற வரையும் தவத்தில் பேசாமையே உட்கார முடியும், முடியல. உங்களெல்லாம் காப்பாற்றுனா நான் எவ்வளோ வேதனைப்படணும் தெரியுமா? பிள்ளைய தாய்கிட்ட வந்து நிற்கும் போது தாயை வந்து குறைய சரி பண்ணலே போது எவ்வளோ வேதனைப்படுறேன், அழுகிறேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன்னு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் நான் அவங்க உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இது உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். சரியா சிவாய, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது பொறுமையாக எவ்வளோ கேட்டுக்கிட்டதுக்கு, ஏன்னா எல்லாரையும் நான் ஒரு தடவை பார்க்கணும் இல்லையா, பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்ப்பேன், பொறுமையாக இருக்கேன். எல்லாரும் பார்த்து என்னென்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், சரியா? மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.